தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரிய வரைக்கும் இந்த இன்டர்நெட் பயன்பாடானது எல்லாருக்குமே இப்ப சர்வசாதாரணமா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இன்டர்நெட்டை முத முதல்ல எப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1960 சோவியத் யூனியன் மற்றும் யுஎஸ் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த போர்ல யுஎஸ் பக்கம் இருந்து யுஎஸ் மிலிட்டரிக்காக யூஸ் பண்ண ஒரு விஷயம்தான் இன்டர்நெட். அதுக்கப்புறம் படிப்படியா வளர்ந்து நம்மளோட பண பரிவர்த்தனைகளை கூட டிஜிட்டல் முறையில பயன்படுத்துற அளவுக்கு வளர்ந்துட்டோம். இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிற இந்த இன்டர்நெட்ல சமூக வலைதளங்களை பயன்படுத்த தெரியாத சில பேர் அதுல தவறான கருத்துக்களை வெளியிட்டு தமிழுக்குள்ளாவே பிரச்சனையை உண்டாக்குறாங்க. 2 வாரம் முன்னாடி நான் வாட்ச் பண்ண நியூஸ்ல விவரமே தெரியாத 2 சின்ன பசங்க நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் பத்தியும் சீஃப் மினிஸ்டர் பத்தியும் தவறான கருத்துக்களை வெளியிட்டு அதன் பேர்ல கொடுத்த புகார்ல இப்ப 2 பேருமே சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருக்காங்க. இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல எனக்கு கிடைச்ச டீட்டெயில் நாங்க பதிவு பண்ணிருக்கேன். அதாவது இந்த சமூக வலைத்தளமான பேஸ்புக்ல என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் விஷயம், நமக்கு தெரியாத நபர்கள் நமக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தா அதை நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வேணும்ன்றதுக்காக தெரியாத நபர்கள் கொடுத்தாலும் சில தடவை நம்ம வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுறோம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஷேர் பண்ற விஷயத்தையும் நம்மளோட ஆக்டிவிட்டி பத்தியும் ஈஸியா அவங்களால ட்ராக் பண்ண முடியும். 2வது விஷயம், மெடிக்கல் மிஸ்இன்ஃபர்மேஷன். அதாவது பூண்டு சாப்பிட சரியாயிரும், புளியங்காய் சாப்பிட சரியாயிரும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாத ஒரு வியாதிக்கு தெரிஞ்ச மாதிரி மருத்துவ குறிப்பீடு கொடுக்கறத முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். 3வது விஷயம், நம்ம சோசியல் மீடியாவில் யூஸ் பண்ற பாஸ்வேர்டு இல்ல நம்மளோட போன் நம்பர் இது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஷேர் பண்ணக்கூடாது. 4வது விஷயம், நம்ம குழந்தைங்களோட போட்டோஸ், அவங்க எந்த ஸ்கூல் போறாங்க, என்ன ஆக்டிவிட்டி பண்றாங்க, இது மாதிரியான விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணாம இருக்கிறது நல்லது. 5வது விஷயம், அடுத்த முகம் சுழிக்கிற மாதிரி போட்டோ ஷேர் பண்றது இல்ல கருத்துக்களை பதிவிடுறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. 6வது விஷயம், நம்மளோட வேலையை பத்தியோ இல்ல நம்ம கூட வேலை செய்யறவங்களை பத்தியோ எந்த ஒரு சித்தரிப்பும் இல்ல தவறான கருத்துக்களையும் பதிவு பண்ணாம இருக்கிறது நல்லது. 7வது விஷயம், வெக்கேஷன் பிளான் பத்தியோ இல்ல நம்ம டிராவல் பிளான் பத்தியோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தராது இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வச்சு அதை ட்ராக் பண்ணி நிறைய திருட்டுகள் நடந்திருக்கு, சம்பவங்களும் நடந்திருக்கு. 8வது விஷயம், பாண்டிச்சில இருக்கிறவங்கள கிண்டல் பண்ணியோ திட்டியோ இல்ல அவங்க மேல ஒரு புகார் பொய்யான புகாரை சொல்லியோ இல்ல அவங்களுக்கு அவதூறு பரப்புற மாதிரி எந்த ஒரு செய்தியோ வெளியிடாம இருக்கிறது நல்லது. 9வது விஷயம், நம்மளோட வெக்கேஷன் பிளான் பத்தி அல்லது நம்ம எப்ப வீட்டுல இருக்க மாட்டோம் அப்படின்ற பத்தின விவரங்களை எதுவுமே பதிவிட வேணாம். இந்த மாதிரி விவரங்களை பதிவிட்டு அதை ட்ராக் பண்ணி நிறைய கொள்ளைகள் நடந்த சம்பவங்கள் அரங்கேறிக்கு. நான் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு தேவையான ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷன் சேகரிச்சு உங்களுக்காக நான் ரிவ்யூ பண்ணி கொடுக்குறேன். ஜாலிபி அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.